ஓம் ஈஸ்வராய நமக. ஞானாலயத்தின் நோக்கம், பார்வை, இலக்கு எதை நோக்கி செல்லவிருக்கிறது என்பதை ஆறுமுக சாசனம் உறுதிப்படுத்தும். ஆறு கோணங்களில் ஆறு பிரகடனங்களை உள்ளடக்கியது ஆறுமுக சாசனம். இம்மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் இந்த ஆறு தீர்மானங்கள் வெளிப்படும். வருகின்ற வருடம் தை மாதம் ஆறாவது பிரகடனம் வெளிப்படுத்தப்பட்டு ஆறு துறைகளாக அவை மிளிர்ந்து ஆறு குருமார்களால் அவை தலைமையேற்று நடத்தப்படும். முதல் தீர்மானமாக மத நல்லிணக்கம், இன்டர்ஃபெய்த் ஹார்மனி. இதன் தொடர்பாக ஞானாலய பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கிய சமய ஸ்தலங்களுக்கு சென்றனர். ஆறுமுகனாரின் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கும், நாகூர் தர்காவிற்கும், வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கும் சென்று பல்வேறு ஆற்றல் பரிமாற்றங்கள் நடத்தப்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே, ஜாதி மதம் இனம் நாடு கடந்து நாம் அனைவரும் ஓர்தாய் மக்கள், இறைவனின் பிள்ளைகள் எனும் அந்த நிலையை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஞானாலயத்தின் முதல் பிரகடனம் மத நல்லிணக்கம்.